அடுத்ததாக வீர தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் உரையாற்றுவார். சமூக நீதி பேசிய திராவிட இயக்கங்கள் மதுரையில் மலைகளை நொறுக்கி அள்ளிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் சமூக நீதியை பாதுகாக்க அண்ணன் சீமானின் தம்பிகள் இங்கே சமூக நீதியை பாதுகாக்கின்ற ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பு என்பது இது நம்மளுடைய கோரிக்கை இல்லை. 1931 தொடங்கப்பட்ட இந்த கோரிக்கை, இது ஒரு சிறிய வரலாறு இல்லை, 90 ஆண்டு கால வரலாறு இதில் இருக்கின்றது. முதன் முதலாக பிரிட்டிஷ் காலனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த இந்தியாவில் பிரிட்டனிலே முதலாம் அட்டவேஜை மாநாடு நடத்தப்படுகிறது. அந்த மாநாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், அதன்படி இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று நமது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இங்கே நிறைய பேர் சொல்றாங்க, குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை பெற்று தந்தது எங்கள் பெரியார் எங்கள் திராவிடம் என்று. உண்மையான வரலாறு என்னவென்றால், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் 1930 வருடத்திலே லண்டனிலே போட்ட விதை அது. அதன் பிறகு 1931 குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து டேட்டா அதாவது புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் இந்த கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். 1941 இரண்டாம் உலக போரை காரணம் காட்டி இந்த குடிவாரி கணக்கெடுப்பானது கைவிடப்பட்டது. 1951 நேரு அமைச்சரவையில் இருந்தவர்கள் எல்லாம் அவால். அதனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்க வேண்டும், குடிவாரி கணக்கெடுப்பு கூடாது என்று நேரு அமைச்சரவை அன்று முடிவு செய்தது. 51 குடிவாரி கணக்கெடுப்பு கைவிடப்பட்டது. 61, 71 அதே நிலை. அதன் பிறகு 2011 மன்மோகன் சிங் அமைச்சரவை இருந்த பொழுது இதே கணக்கெடுப்பு தொடங்கியது. கணக்கெடுப்பில் வழக்கமாக சேர்க்கப்படுவது மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட வேண்டும், சாதி கணக்கெடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதில் மூன்றாவது ஒரு சக்தியாக மதத்தையும் சேர்த்து கணக்கெடுத்தாங்க. அப்போ சாதி கணக்கெடுப்பு, மத கணக்கெடுப்பு, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூன்றையும் 2011 நிகழ்த்தியது மன்மோகன் சிங் அரசு. ஆனால் அந்த புள்ளி விவரத்தை வெளியிடவில்லை. ஏன் என்றால், வெளியிட்டால் பூதாகரமான விளைவு நமக்கு வந்துவிடும் என்று கிடப்பில் போட்டது. அன்னைக்கு அமைச்சரவை தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. என்ன வாக்குறுதி என்றால், பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் இந்த புள்ளி விவரத்தை வெளியிடுவேன் என்று மோடி சொன்னாரு. அதன் பிறகு மோடி அமைச்சரவை 2014 மார்ச் மாதம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டது. குடிவாரி புள்ளி விவரத்தை வெளியிடவில்லை, மக்கள் தொகை புள்ளி விவரத்தை வெளியிட்டது. இந்து மக்கள் என்ற மதவாரி புள்ளி விவரத்தை வெளியிட்டது. வெளியிட்டு ஒரு ஆபத்தான ஒரு புள்ளியை சொன்னுச்சு, அதாவது இந்து மக்களுடைய எண்ணிக்கை சதவீதம் குறைந்து கொண்டே வருது, இந்தியாவில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை சதவீதம் கூடிக்கொண்டே போகுது என்று மதவாரி புள்ளி விவரத்தை வெளியிட்டது. அதன் பிறகு இன்று வரை 2021 எடுத்திருக்க வேண்டிய இந்த கணக்கெடுப்பு தள்ளி போனது. இங்கே என்ன பிரச்சனை, புள்ளி விவரம் வெளியிடப்பட்டால் திராவிட ஆட்சியாளர்கள் திராவிட தத்துவவாதிகள் தங்களுடைய குடிவாரி கணக்கு வெளியில் வந்துடும். கலைஞரின் வகரா காமாட்சி நாயுடின் வகைராவினுடைய புள்ளி விவரம் வெளியில் வந்துடும், அதனால் அவங்க புள்ளி விவரத்தை கோர மாட்டாங்க. அதே போல அவளுடைய கணக்கெடுப்பு வெளியிட்டா இவ்வளவுதான் இருக்கிறாங்க பிராமணர்கள், இவ்வளவுதான் இருக்கிறாங்க, இவர்களுக்கு என்று 10% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று போராடினோம். இப்ப ஏன் நாம் தமிழர் கட்சி மட்டும் வெளிப்படையா இதுக்கு போராடுது? அவன் இந்த பூனை இந்த மலையில பூனைக்குட்டி உட்கார்ந்துட்டு முடுகும் பாத்தியா, ஆமா சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் 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 என்ற நிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பொதுத்தளத்தில் மேடை போட்டு புள்ளிவாரி கணக்கெடுப்பு வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு என்று வேண்டும், அதன் அடிப்படையில் இந்த மண்ணின் மக்களுக்கு சேருகின்ற இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி வருகின்றது. இது எங்களுடைய போராட்டம் அல்ல, 90 வருட அரசியல் பாரம்பரியம் உள்ள சமூக நீதியை காக்கின்ற போராட்டம் என்று சொல்லி இதற்கு வலுவாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று அண்ணன் வெற்றிக்குமரன் கும்பிடுவதற்கு முன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில பேச்சாளர் அண்ணன் அலங்கை வினோத் அவர்கள் உரையாற்றுகிறார்.